டிஎஃப்சி நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன 21 கிராம்ஸ் அப்படின்ற மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை முழுசாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம். அப்படி இல்லை, எனக்கு கதை மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணு. சரி வாங்க, படத்தோட கதை என்னன்றதை பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் யாரோ ஒரு நபர் காரில் உட்காந்துட்டு ஆண்ட்ராய்ட் மொபைலில் நம்பர் டைப் பண்ணுறாரு. அந்த நம்பரை டெலிட் பண்ணிவிட்டு கீபேட் மொபைலை ஆன் பண்ணி அதே நம்பருக்கு திரும்ப கால் பண்ணுறாரு. உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய ஐஎம்ஐ நம்பர் ஆக்டிவேட் ஆகிருக்கிறதாவும் அதை ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இங்கே காரில் இருக்கக்கூடிய அந்த நபர் திரும்ப காலை கட் பண்ணிடுறாரு, ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு. கண்ட்ரோல் ரூமில் இப்போ அந்த நம்பர் டிஸ்கனெக்ட் ஆனதாகவும் அது கடைசியாக கலமச்சேரி லொக்கேஷனில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த காரில் இருக்கக்கூடிய நபர் காரை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியிலே கார் ஆஃப் ஆயிடுது. இவரும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட காருக்கு ஆப்போசிட்ல பழைய ஹோண்டாசா கார் நிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்கக்கூடிய ஹூடி போட்ட நபர் இந்த காரோட டோர் கிட்ட வர்றதை காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோட வைஃப் கையை கட் பண்ணிட்டு சூசைட் அட்டம் பண்ணி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அங்க வரக்கூடிய ஹீரோவும் அவங்கள பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு காப்பாத்திடுறாரு. அவரோட வைஃப் கிட்ட நீ இங்க இருந்த அப்படின்னா பழசெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்ப, அதனால நம்ம இங்க இருக்க வேணாம், வெளில எங்கேயாவது கொஞ்ச நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வைஃபை கூட்டிட்டு வெளில போறாரு. இவர் ஊர்ல இல்லாத அதே நேரத்துல இவரை தேடி இவரோட வீட்டுக்கு இக்கா அகமது அப்படின்ற ஒருத்தவர் வராரு. அங்க இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர் அவரை இங்க எல்லாம் ஒரு ஊருக்கு போயிருக்காரு, எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்னோட ஃப்ரெண்டு, சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அகமது அங்கேருந்து கார்ல வர வழியில ஒரு சிக்னல்ல நின்றுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்து அங்கே இறந்து போயிடுறாரு. இப்போ ட்ரிப்ல இருக்கக்கூடிய ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் அவரோட வைஃப் கிட்ட சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஏன் தனியா போகணும், நானும் உன்னோடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்குற அவரோட ஒய்ஃபும் இனி இந்த மாதிரி முட்டாள்தானத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் சன்னியை ஹோட்டலில் மீட் பண்ணுறதை காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எஸ்பி கால் பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஒரு மர்டர் கேஸை லோக்கல் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் க்ரைம் பிரான்ச்சுக்கு மாற்றிருக்கணும், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி அந்த கேஸில் என்னதான் இருக்கு, ஏன் லோக்கல் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவரோட அசிஸ்டண்ட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கேஸை விசாரிச்சது சிஐ சீனிவாசன் சார், அவரை பற்றி தான் உங்களுக்கே தெரியும்ல, சின்ன கேஸை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிப்பார், அதனால தான் அவரால் இதில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, இந்த கேஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. உங்களோட வீட்டில் எல்லாமே இப்போ ஓகே தானா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவும் பிரச்சனைன்னு வந்தால் மூவ் ஆன் பண்ணுறது தானே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ தான் ஹீரோவோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அது மூலயமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஹீரோவோட பொண்ணு இறந்து போனதுனால தான் அவரோட ஒய்ஃப் சூசைட் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, அதனால தான் இவரும் சோகமா இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஹீரோ இப்போ அந்த கேஸ் பத்தின டீடைல் எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் படிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு விஷுவலா வந்து காமிக்கிறாங்க. அதாவது அஞ்சலி அப்படின்ற பொண்ணை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கக்குள்ள அவளுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, அண்ணன் மட்டும்தான், அவனோட பேரு மார்டின், அவனும் இப்ப இங்க இல்ல, அவன் துபாயில இருக்கான். இங்கே அவளுக்கு ரெண்டு கார்டியன் இருக்கிறதாவும், ஒன்று அவளோட சித்தப்பா சர்ச்சில் ஃபாதராக இருக்காரு, இன்னொருத்தவர் ஜிம்மி செரியன். இவர் யார் அப்படின்னா மார்டினோட ஃப்ரெண்டு, இவர் ஹோட்டல் வச்சிருக்காரு. அஞ்சலி ஒரு ஹாஸ்பிட்டலில் பயோமெடிக்கல் இன்ஜினியராக வேலை பார்க்கறதும் இந்த கேஸ் டீட்டெயில் மூலயமா ஹீரோவுக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் அஞ்சலி ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விசாரிக்கிறத காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ஜிஎம் நிக்கில் நாராயணன் கிட்ட அஞ்சலிக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யார் கூடயாவது பிரச்சனை இருந்துச்சு, அவளோட கேரக்டர் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அஞ்சலி ரொம்பவே ரிசர்வ் டைப், அதனால அவ யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டா, அப்படியே பேசினாலும் கம்மியா தான் பேசுவா, அதனால அவளுக்கு இங்க யார்கிட்டயும் பிரச்சனை எல்லாம் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அஞ்சலி இறந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு காலைல 11 மணிக்கு என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னா, அப்பதான் எனக்கே தெரியும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அஞ்சலி இறந்த விஷயம் அன்னைக்கு காலைல 8 மணில இருந்து நியூஸ்ல போயிட்டு இருக்கு, ஆனா நீங்க 11 மணிக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு நிக்கில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அஞ்சலி இறந்ததுக்கு முத நாள் தான் எங்களோட ஹாஸ்பிட்டலில் புதுசாக ஒரு பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம், அதுக்காக பார்ட்டி நைட்டு வச்சுருந்தோம், அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டதுனால என்னால் காலில் ஏஞ்சிருக்க முடியல, லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்து அஞ்சலியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அஞ்சலியோட கழுத்தில் யாரோ ரைட் டு லெஃப்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவன் இறந்து போயிருக்கா, ஆனால் இப்படி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவளை கொஞ்சம் நேரம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அவளோட கையில் சின்ன சின்ன வெட்டு காயங்கள் இருந்தது, அதாவது அவளை யாரோ டார்ச்சர் பண்ணக்குள்ள அவள் தடுத்தப்போ அந்த காயமாக கூட இருக்கலாம்
அப்படின்ட்டு சொல்றாரு. அதே மாதிரி போஸ்ட்மார்டம் பண்ணக்குள்ள அவளோட வயித்துல ஒரு டியூப் மாத்திரை கிடைச்சது. அது அவசரமா அவ சாகிறதுக்கு முன்னாடி முழுங்கி இருக்கலாம். பட் அந்த மாத்திரையில என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பேப்பர்ல எழுதி இருந்தது அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இதுவரையும் தான் அஞ்சலி கேஸ்ல லோக்கல் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த டீடைல் எல்லாமே ஹீரோ படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஃபார் மார்டின் அந்த பேப்பர்ல எழுதிருந்தது இல்லையா, அப்ப அவனோட அண்ணன் மார்டின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்போதான் நமக்கு மார்டினை காமிக்கிறாங்க. அஞ்சலியை அடக்கம் பண்ண அடுத்த நாள் ஈவினிங் தான் மார்டின் ஃபாரின்ல இருந்து வந்திருப்பான். ஜிம்மி செரியன் தான் மார்டினை கார்ல கூப்பிட்டு வந்துட்டு அவளோட கல்லறைக்கு கூப்பிட்டு போவான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்லறைக்கு போயிட்டு அவளுக்கு மலர் வாழையெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அஞ்சலி இறந்து கிடந்த இடத்துல மார்டின் ரொம்பவே சோகமா நின்றுட்டு அவ கூட இருந்த அழகான நினைவுகள் எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அங்க வரக்கூடிய சர்ச் ஃபாதர், இன்னும் நீ இதை தான் நினைச்சிட்டு இருக்கியா, போயிட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அவனும் அவளோட ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஹீரோட மச்சான் அகிலன் ஊர்ல இருந்து ஹீரோட வீட்டுக்கு வர்றத காமிக்கிறாங்க. ஹீரோவும் உன்னோட ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அகிலனும் நல்லா இருந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்ட்டு ஒரு வோட்கா பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோட மச்சான் அவரோட அக்கா கிட்ட சைடிஷ்க்கு முட்டை வேணும்னு கேக்குறாரு. அவங்களும் முட்டை ரெடி பண்றதுக்கு போறாங்க. போற வழியில ஹீரோவையும் ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் முட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து பார்க்கக்குள்ள ஹீரோட மச்சான் வாங்கிட்டு வந்த சரக்கை பாதி அடிச்சுட்டு மட்டையாயிடுறாரு. இப்போ நமக்கு திரும்பவும் அந்த பிளாஷ்பேக், அதாவது மார்டினோட கதையை காமிக்கிறாங்க. மார்டின் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, வெளில ஏதோ சவுண்டு கேட்கற மாதிரி இருக்கு. இவனும் டார்ச் லைட் எடுத்துன்னு போயிட்டு அஞ்சலி இறந்து கிடந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப யாரோ பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. உடனே கட் பண்ணி அஞ்சலியோட கேஸை விசாரிக்கக்கூடிய போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அவங்களும் நேர்ல வந்து பார்க்கக்குள்ள மார்டினை யாரோ கொலை பண்ணி எரிச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கக்குள்ள காலைல 3 மணிக்கு இந்த ஏரியாவில் ஒரு பழைய ஹுண்டாசா கார் நின்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த காரை காணணும்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தான் வீட்டுல இருந்து புகையும் வந்தது, நாத்தமும் அடிச்சது, அதனால தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ இதுவரையும் ஹீரோ டீடைல்ஸ் எல்லாமே ஃபைல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீன்ல நைட்டு சரக்கடிச்சிட்டு மட்டையான ஹீரோட மச்சானை காமிக்கிறாங்க. அவரும் தூங்கி வந்துருச்சு, அவரோட அக்காவை பார்க்க போறாரு. அவங்களும் அவங்களோட குழந்தை போட்டோவை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நீ இன்னுமா குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு காஃபி எடுத்தாந்து கொடுக்குறாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான்ல இருக்க, இங்கே மாமா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு காலேஜ்ல மாஸ்டர் டிகிரிக்கு ஏற்பாடு பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை, அதனால அடுத்த மாசம் நான் திரும்ப துபாய்க்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்கற அவங்களும் ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ நமக்கு மார்டினோட பாடியை போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டரை காமிக்கிறாங்க. அவரு ஹீரோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாடி முழுசா எரிஞ்சு போனதுனால அது மார்டினோட பாடி தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரோட வலது காலில் ஒரு சர்ஜிக்கல் பிளேட் இருக்கும், அதை வச்சு தான் அது மார்டினோட பாடி அப்படின்றதே கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை கேட்கக்கூடிய ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது மட்டும் சிஐ சீனிவாசனாக இருந்தாருன்னா கண்டிப்பாக இது சூசைடுன்னு சொல்லி கதையை முடிச்சு விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த டாக்டரும் அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த பாடி எரிஞ்சு போச்சு இல்லையா, அதில் எரியாமல் இருந்தால் கொஞ்சம் சதையில் செக் பண்ணி பார்க்கக்குள்ள ஏற்கனவே ரத்தம் உறைஞ்சிருந்தது, அதனால் கண்டிப்பாக கொலகாரம் பாடியை கொன்னதுக்கப்புறம் தான் எரிச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வெளில அவரோட மச்சான் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, எதுக்காகடா நீ இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிற, ஏதோ ஒரு பொண்ணு ஒன்று லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு சொன்னியே, அதனால தானே இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு துபாய் போகிறேன்னு சொல்கிறன்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அவரும் அதெல்லாம் கிடையாது, ஒரு பொண்ணு போனால் என்ன இன்னொரு பொண்ணு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது உனக்கும் தெரியும், நானும் உங்கள் அக்காவும் ரொம்பவே தனிமையில் இருந்தோம், அந்த டைமில் தான் இப்போ நீ இங்கே வந்திருக்க, நீ வந்தது எங்களுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்தது, ஆனாலும் நீ இங்கேருந்து போகணும்னு ஆசைப்பட்ற, நீ எங்கள் கூட இருக்கணும் அப்படின்றது தான் உங்கள் அக்காவோட ஆசை, இருந்தாலும் இது உன்னோட முடிவு, இதில் நான் தலையிட முடியாது, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இப்போ வீட்டுக்குள்ளே ஹீரோட ஒய்ஃப் பசில் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பீஸை மட்டும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்குள்ள ஹீரோ கிட்ட கொடுத்து இது எங்கே வைக்கிறதுன்னு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அங்கே வரக்கூடிய ஹீரோட மச்சான் ஹீரோ கிட்ட மாஸ்டர் டிகிரி படிக்க எனக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். இது கேட்குற ஹீரோவுக்கும் ஹீரோட ஒய்ஃப்க்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹீரோவுக்கு பசில் அந்த பீஸை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. உடனே ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பீஸை மட்டும் தனியாக வச்சுட்டு மற்ற பீஸ் எல்லாம் ஒன்று சேரு, கடைசியாக இது உனக்கு எங்கே வைக்கணும் அப்படின்றது தெரிய வரும், அப்போ இந்த பீஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வச்சிடறாரு. இப்போ ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் சன்னி கிட்ட இந்த கேஸை கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா லோக்கல் போலீஸ் யாரோ ஒருத்தவங்க மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க இல்லையா, இவங்க தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. லோக்கல் போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணது யார் அப்படின்னா, ஜிம்மி செரியனா தான். ஏன் அப்படின்னா, அவனும் மார்டினும் தான் பிசினஸ் பார்ட்னர்.
ஜிம்மியோட பாரை விற்கிறதுக்கு நல்ல ஆஃபர் வந்தப்போ அதை விற்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணான். ஆனால் இந்த விஷயம் மார்ட்டினுக்கு தெரியாது. மார்ட்டினுக்கு தெரிய வந்தப்போ அதை என்ன கேட்காம நீ எப்படி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. பாரை விற்கணும் அப்படின்னா மார்ட்டினோட கையெழுத்து வேணும். அதனால ஜிம்மி மார்ட்டினை இந்தியா வர வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கான், ஆனால் வர்றதா இல்லை. இந்த பிரச்சனை தான் தீரணும் அப்படின்னா மார்ட்டினை இந்தியா வர வைக்கணும். அதுக்கு ஜிம்மிக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் அஞ்சலி தான். அவளை கொலை பண்ணா அவளை பார்க்கறதுக்காக மார்ட்டின் இந்தியா வருவான் அப்படின்றதுனால அவன் இப்படியும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க சார் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ ஜிம்மி மேலே இருக்கிறது சந்தேகம் மட்டும்தான், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா அஞ்சலியோட கொலையில் சயின்டிஃபிக் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஞ்சலி கொலை செய்யறதுக்கு முன்னாடி கொலகாரங்க ஒரு மணி நேரம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால தான் முன் கதவு வழியாவே அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அஞ்சலி தான் அவங்கள வீட்டுக்குள்ளேயும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக ஜிம்மி செரியனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் ஜிம்மியை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக போகிறாரு. மீட் பண்ணி ஜிம்மி செரியன் கிட்ட உனக்கு மார்ட்டின் எப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவனும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட், அவன் ரொம்ப நல்லா படிப்பான், அதனால் ஃபாரின் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், எனக்கு படிப்பு வராது அதனால நான் பார் வச்சுட்டு இங்கே இருக்கேன், மார்ட்டின் நல்லா படித்தவன்றதுனால அவனை என்னோட பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஓ அப்போ அந்த பிஸ்னஸ்னால உங்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டையை வச்சு தான் அஞ்சலியை கொலை பண்ணி அது மூலயமா மார்ட்டினை இந்தியா வர வச்சு அவனையும் கொலை பண்ணியிருக்க உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது கேட்குற ஜிம்மி செரியனும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு சார் யாராவது பணத்துக்காக ஃப்ரெண்டியை கொலை பண்ணுவாங்களா, நான்லாம் அந்த கொலையை பண்ணல, எனக்கு அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, இதை நான் எத்தனையோ தடவை லோக்கல் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப என்னையா வந்து தொலை பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரொம்பவே டென்ஷனாக கத்துறான். ஹீரோவா சரி அதெல்லாம் இருக்கட்டும், அஞ்சலி இறந்த அன்னைக்கு நைட்டு ராம்நாடு ஹோட்டலில் இது ஒரு பார்ட்டியில் இருந்தியாமே அங்கேருந்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் நான் இதுக்கு எத்தனை தடவை தான் பதில் சொல்கிறது, நான் அங்கேருந்து வீட்டுக்கெலாம் வரல, குடிச்சிட்டு மட்டையாயிட்டேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிம்மி சொல்கிற மாதிரியே பார்ட்டியில் அவன் இருந்தானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அங்கே எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பை செக் பண்ணுறது. அதில் அவன் அங்கே இருந்தது மட்டும்தான் ரெக்கார்டாக இருக்கு, அவன் அங்கேருந்து எப்போ போனான் அப்படின்றது ரெக்கார்ட் ஆகலை. இப்போ ஹீரோவுக்கு எஸ்பிகிட்டேருந்து கால் வருது, நேரில் மீட் பண்ண வர சொல்லி ஹீரோவும் அங்கே போகிறாரு. எஸ்பிக்கும் ஜிம்மி செரியன் தான் குற்றவாளியாக இருக்கும் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஹீரோ கிட்ட இந்த கேஸை எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்க போறீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்குற ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா அஞ்சலியோட கொலையப்போ நமக்கு கிடைச்சது ரெண்டு வெவ்வேறு விதமான ஷூ பிரிண்ட், இதை வச்சு பார்க்கக்குள்ளேயே கொலை பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அஞ்சலி கேஸில் கிடைச்ச இன்னொரு எவிடன்ஸ் சிகரெட் துண்டு, அதில் இருக்கக்கூடிய சலைவாவை வச்சு அதோட டிஎன்ஏவை செக் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் மார்ட்டினை கொலை பண்ண வந்தது ஒரே ஒரு ஆள் தான். எதை வச்சு சொல்கிறான் அப்படின்னா மார்ட்டினை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு, அங்கே கை காலெலாம் உதச்சிக்கிட்ட மாதிரியான ரத்த தழும்புகள் இருக்குது. அங்கேருந்து எடுத்த பிளட் சாம்பிள்ஸோட டிஎன்ஏவும் அஞ்சலியோட கேஸில் நமக்கு கிடைச்ச சிகரெட் துண்டில் டிஎன்ஏவும் சேம் தான். ஸோ அப்போது அந்த கொலையை பண்ண வந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் மார்ட்டினையும் கொலை பண்ண வந்திருக்காங்க. அது கண்டிப்பாக ஜிம்மி கிடையாது. ஏன் அப்படின்னா வந்தவங்க பின்வாசல் கதவை உடச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. இந்த மாதிரி கதவை உடச்சிட்டு வர டெக்னிக்லாம் ப்ரொஃபஷனல் கில்லருக்கு தான் தெரியும், கண்டிப்பாக ஜிம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு கொலைக்கு ஜிம்மி கூட வந்தால் அவனோட அடியாளாக தான் இருக்கும். அவங்ககிட்ட வேலை செய்கிற யாராவது ஒரு அடியாளை பிடிச்சி விசாரணை பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எஸ்பியும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிம்மி கிட்ட அடியாளாக வேலை செஞ்ச முருகனை பிடிச்சி விசாரணை பண்ணுறாரு. அடிச்சு கேட்குள்ள அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஜிம்மி கிட்ட வேலை பார்த்தே ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, ஆனால் ஊர்லலாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா டிப்பர் டோனின்னு ஒருத்தவன் இருக்கா, அவன் கொலை செய்கிறதுல பயங்கரமான ஆள், அவன் தான் இப்போ ஜிம்மிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் ஜிம்மி அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்துக்கிறதுனால அவன் தலைமுறைவாக இருக்கிறதாகவும் ஊரில் பேசிக்கிட்டாங்க, அவனை விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவனோட அட்ரஸ் கொடுக்குறான். அங்கே போனால் டிப்பர் டோனியோட ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கா, டிப்பர் டோனி இல்லை, அவன் எங்கே அப்படின்னு கேட்கக்குள்ளே ஒரு வாரமாக அவன் வீட்டுக்கே வரல, எங்கே போனாலும் தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உன்னோட புருஷன் எதுவும் பழைய கார் வச்சிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பழைய கார் ஒன்று வாங்கியிருந்தாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஜிம்மியோட ஃபோட்டோ காமிச்சு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் தெரியும், போன வாரம் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோனியை பார்க்கறதுக்காக தான் வந்தார். அப்போ தான் என்கிட்ட சொன்னார் டோனி காலில் அடிபட்டு இருந்தப்போ அவர் தான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணதாக சொன்னார், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குள்ள 5000 கொடுத்தாரு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி டோனியோட வீட்டில் சோதனை பண்ணி தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. டோனியோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தலைமுடியோட டிஎன்ஏவும் அஞ்சலி கேஸில் கிடைச்ச டிஎன்ஏவும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாரு ஹீரோ. டோனியோட நம்பர் இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத செக் பண்ண சொல்கிறாரு. ஆர்சி புக்கில் இருந்த கார் நம்பரை வச்சு டோனியோட கார் சிட்டியில் எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டோனியோட டிஎன்ஏவும் அஞ்சலி கேஸில் கிடைச்ச டிஎன்ஏவும் சேம் தான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அப்போ நம்ம தேடக்கூடிய குற்றவாளி டோனி தான், அவனை கண்டிப்பாக பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொல்லி அவனை தேட சொல்கிறாங்க. லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயம் ஜிம்மிக்கும் தெரிய வருது. அவனும் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடுறான். அதே சமயம் டோனி வச்சிருந்த நம்பர் ஃபேக் சிம் கார்டுன்றதும் அந்த
அந்த நம்பர் டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்து சுவிட்ச் ஆஃப்ன்றதும் தெரிய வருது. ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிய வேண்டியது எல்லாமே அஞ்சலி இறந்த டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு டோனியோட நம்பருக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க, இவன் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான் அப்படின்ற ஹிஸ்டரியை செக் பண்ண சொல்றாரு. ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணிட்டு ஹீரோட என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க செக் பண்ணதுல டோனிக்கு அன்னைக்கு நைட்டு, அதாவது அஞ்சலி இறந்த அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பரை செக் பண்ண அப்படின்னா அதுவுமே ஃபேக் சிம் தான். அந்த கால் கனெக்ட் ஆன டவர் லொகேஷனை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அது எந்த லொகேஷன் அப்படின்னா, ஹோட்டல் ரமடா இருக்கக்கூடிய லொகேஷன். இப்போ ஹீரோ என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அஞ்சலியோட கொலை நடந்தது 11:00 to 11:30 நடந்திருக்கு, அந்த டைம்ல இந்த ரெண்டு சிம்முமே எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்றத செக் பண்ணி சொல்லுங்கன்ட்டு சொல்றாரு. செக் பண்ணி பார்த்ததுல அஞ்சலியோட வீடு இருக்கக்கூடிய ஏரியாவில தான் இந்த ரெண்டு சிம் லொகேஷனுமே இருந்திருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது, டிப்பர் டோனியும் ஜிம்மி செரியனும் தான் அஞ்சலியை கொலை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஹோட்டல் ரமடாவில் பார்ட்டியில் இருந்ததா தான் ஜிம்மி செரியன் சொல்லியிருப்பான். ஸோ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த விஷயத்தை அப்படியே எஸ்பி கிட்ட ஹீரோ சொல்றாரு. இது கேட்கிற எஸ்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பர் மீன்ஸ் ஃபேக் சிம்மா இருக்கு, இதை வச்சு எப்படி நம்மளால ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு டோனிக்கு கால் வந்த டவர் லொகேஷன் ஹோட்டல் ரமடா இருக்கக்கூடிய ஏரியா தான். அந்த ஹோட்டல் ரமடாவில் தான் ஜிம்மி அன்னைக்கு பார்ட்டியில் இருந்ததா நம்ம கிட்ட சொல்லியிருந்தான். அப்போ கண்டிப்பா டோனிக்கு ஜிம்மி தான் கால் பண்ணியிருப்பான். இவங்களோட கால் டியூரேஷன் 20 செகண்ட் தான் இருந்தது. அதனால ஜிம்மி கால் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு டோனியை வர சொல்லியிருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துமே அஞ்சலி வீட்டுக்கு போயிருக்கணும். ஸோ இப்போ நமக்கு தெரிய வேண்டியது எல்லாமே ஜிம்மி அந்த பார்ட்டிலேருந்து எத்தனை மணிக்கு வெளில போனான் அப்படின்றது மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எஸ்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பார்ட்டியில் எடுத்த ஏதாவது வீடியோ சிசிடிவி கேமரா அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பார்ட்டியில் கலந்துகிட்டவங்க எல்லாருமே பெரிய அரசியல்வாதிங்க, பிசினஸ் மேன்ஸ், அதனால சிசிடிவி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே எடுத்த பார்ட்டி ஹைலைட்ஸ் வீடியோவில் இருந்து தான் நம்ம ஜிம்மி செரியன் அங்கே இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் அவன் எப்போ போனான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால அங்கே வேற யாராவது வீடியோ எடுத்திருந்தாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி செக் பண்ணலான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு எஸ்பியும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ண ஹாஸ்பிட்டல் ஜிஎம் நிக்கில் நாராயணா பார்க்கறதுக்காக போறாரு. அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த பார்ட்டியில் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு நிக்கிலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு 11 மணி வரையும் தான் எங்களோட அஃபிஷியல் வீடியோகிராஃபர் அங்கே இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு. ஸோ அந்த வீடியோவில் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டோம், வேற ஏதாவது வீடியோ கிடைச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் அப்படின்றத நிக்கில் சொல்றாரு. ஹீரோவும் அந்த பார்ட்டியில் கலந்துகிட்டவங்களோட லிஸ்ட் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாரு. அடுத்து நிக்கில் கிட்ட ஹீரோ என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஐஐடி பாஸ் பண்ணிட்டு எதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஜிஎம்ஆ வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் இங்கே சேலரியும் அதிகமாக தராங்க, நான் கொஞ்சம் சோம்பேறின்றதுனால எனக்கு இதுவே ஈஸியாக இருக்கு, அதனால வேற எங்கேயும் வேலைக்கு போகல அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோ எதுக்காக ஜிம்மி செரியனா அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு நிக்கில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊரில் இருக்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம், ஜிம்மி செரியன் ஊரில் பெரியாளுன்றதுனால அவரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம், மற்றபடி அவரை இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் எப்படி தெரியுமோ அப்படிதான் எங்களுக்கும் தெரியும்ட்டு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஆட்டோ ஸ்பை கொடுத்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அங்கே வரக்கூடிய சன்னி என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டோம், ஜிம்மி அன்னைக்கு நைட்டு ஹோட்டலில் இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இது கேட்குற ஹீரோவும் நம்ம ஜிம்மி மேல சந்தேகம் மட்டும்தான் படுறோமே தவிர அவன் தான் உண்மையான குற்றவாளின்றது நமக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்றாரு. ஆட்டோ ஸ்பை ரிப்போர்ட்ல அஞ்சலிக்கு பின்பக்கமாக கொலகாரம் நின்றுட்டு ரைட் டு லெஃப்ட் அவளோட கழுத்தில் அறுத்துருக்கிறதா சொல்றாங்க. அப்போ கொலகாரம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அப்போ ஜிம்மி அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் ஒரு ரைட் ஹேண்டர், அன்னைக்கு நம்ம அவன் வீட்டில் பார்த்தோம், டோனி ஆல்ரெடி அங்கே இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியும், அவனும் லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது. அப்போ இந்த கொலையை வேற யாராவது தான் பண்ணியிருக்காங்க, அது யார் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே சன்னி என்ன சொல்றாரு அப்படின்னா, அஞ்சலியை கொலை பண்ணாதான் மார்டின் இந்தியா வருவான்னு சொல்லிட்டு ஜிம்மி தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு நம்ம ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்தோம்ல சார், அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. உடனே ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அஞ்சலியோட கிரைம் சீன்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவை காமிச்சு, இந்த போட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலி பாடியை சுற்றி நிறைய பேப்பர் கிடக்குது, அதுல ஒரு சில பேப்பர்ல ரத்தத்தோட கூடிய ஷூ பிரிண்ட்டும் இருக்கு, இன்னும் ஒரு சில பேப்பர்ல வெறும் ஷூ பிரிண்ட்டும் இருக்கு. ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அஞ்சலியை கொலை பண்ணதுக்கு அப்புறம் கொலகாரங்க அந்த இடத்துல எதையோ தேடி இருக்காங்க, அது பேப்பரா இருக்கலாம் இல்ல ஏதாவது டாக்குமெண்டா கூட இருக்கலாம், அது என்னன்னு தெரியல, இருந்தாலும் அங்க ஏதோ ஒரு சர்ச் நடந்திருக்கு. கில்லரோட டார்கெட் மார்டினா இருந்தா எதுக்காக அஞ்சலியை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எதையோ தேடணும், அப்ப அவங்களோட டார்கெட் அஞ்சலி தான். இது கேக்குற சன்னி என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபார் மார்டின் ஒரு பேப்பர் கிடைச்சது இல்லையா, அது எதுக்காக, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹீரோ அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசிலுக்கு வைஃப் கிட்ட என்ன டைலாக் சொன்னாரோ அதே டைலாக சொல்லி இந்த பேப்பரையும் நோட்டீஸ் போர்டில் குத்தி வச்சிடறாரு. இப்போ இவங்களுக்கு பார்ட்டியில் எடுத்த இன்னொரு வீடியோ கிளிப் கிடைக்குது. அந்த வீடியோ கிளிப்ல 11 மணிக்கு அப்புறமும் ஜிம்மி அங்கே தான் இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நிக்கில் 11 மணிக்கே வீட்டுக்கு போனதா சொன்ன கேமராமேன் அந்த வீடியோவில் நின்று ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. இதனால அவன் எதுக்காக நம்ம கிட்ட போய் சொன்னான் அப்படின்றதையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சன்னி என்ன சொல்றாரு அப்படின்னா, கில்லரோட டார்கெட் அஞ்சலி அப்படின்னா பார்ட்டியில் நிக்கிலும் தானே இருந்தான், ஏன் நிக்கில் கால் பண்ணி டோனி கிட்ட பேசி இருக்க கூடாது, நிக்கில் இந்த கொலையை பண்ணி
பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு கேக்குறான். ஹீரோவும் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்போ நிக்கில் லெப்ட் ஹேண்டரா அப்படின்றத செக் பண்றதுக்காக டைரக்டா கூப்பிட்டா தெரிஞ்சிருவன்ட்டு அவனுக்கு கால் பண்ணிட்டு ஜிம்மியோட கான்டாக்ட் டீடைல் கொஞ்சம் வேணும், அதை கொஞ்சம் நேர்ல வந்து கொடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நிக்கிலும் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், வர வழியில அங்க வந்து உங்களை பாத்துட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோடனே நிக்கில் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து ஜிம்மியோட கான்டாக்ட் டீடைல் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். இவன் லெப்ட் ஹேண்டர் அப்படின்றது தெரிய வந்துருது. நிக்கிலும் இந்த கேஸ்ல வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நிக்கிலோட ஷூ பிரிண்ட் சைஸ் செக் பண்றாங்க. அஞ்சலி கேஸ்ல கிடைச்ச ஷூ பிரிண்டோட சைஸும் இந்த ஷூ பிரிண்டோட சைஸும் மேட்ச் ஆகுது. ஸோ நிக்கிலும் டோனி தான் அஞ்சலியை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்றது தெரியல. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளில வந்த நிக்கில் கார் எடுத்துட்டு கிளம்புறத காமிக்கிறாங்க. அவனுக்கு பின்னாடி அவனை ஒரு கார் ஃபாலோ பண்றதையும் காமிக்கிறாங்க. கார்ல போயிட்டு இருக்கக்கூடிய நிக்கில் அவங்கிட்ட இருக்கக்கூடிய கீபேட் மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்றான். ஸோ இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்லயும் நான் சொல்லியிருப்பேன். போலீஸ் கண்ட்ரோல் ரூம்லயும் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய ஃபேக் சிம் ஆக்டிவேட் ஆனதாகவும் அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இங்க நிக்கில் அந்த கீபேட் மொபைல சுவிச் ஆஃப் பண்ணிடுறான். உடனே கண்ட்ரோல் ரூம்லயும் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர் கடைசியா கலமச்சேரி லொகேஷன் டவர்ல டிஸ்கனெக்ட் ஆனதாகவும் சொல்றாங்க. நிக்கிலுக்கு தன்னை யாரோ கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்றது தெரிஞ்சிருது. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு சைட்ல இருக்கக்கூடிய ஒரு தெருக்குள்ள காரை நிறுத்திட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துறான். நிக்கில ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரையும் இவன் எங்க போனான்னு தெரியாம நேரா போயிடுது. இப்போ நிக்கில் திரும்பவும் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான், ஆனா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேன். இப்போ இவன் காருக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய பழைய ஹுண்டாசா கார்ல இருந்து ஹூடி போட்ட நபர் இறங்கி இவனோட கார் டோர் கிட்ட வந்து நிக்கிறாரு. இதோட கட் பண்ணிடுறாங்க. இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்லயும் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில நிக்கில் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. இதை கேக்குற ஹீரோவும் செம காண்டாகிறாரு. நிக்கில் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் பேசினான் இல்லையா, அதுல அவன் என்ன பேசினா அப்படின்ற ஆடியோவை கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஹீரோவுக்கு அனுப்புறாங்க. ஹீரோவும் அதை கேக்குறாரு. அதை நமக்கு விஷுவலா காமிக்கிறாங்க. அதாவது நிக்கில் ஒரு நம்பருக்கு கால் பண்றான், அந்த காலை யாரும் எடுக்கல. திருப்பி அவனுக்கு ஒரு கால் வருது, அது ஒரு ஃபாரின் நம்பர். அந்த நம்பர்ல இருந்து பேசக்கூடிய நபர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, போலீஸ் எதுவும் மோப்ப முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நிக்கிலும் அப்படிலாம் இல்ல, சும்மா விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க, அது நம்மளை பத்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த நபர் டோனியை கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நிக்கில் என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அவன் எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்றான். உடனே அந்த நபர், இந்த கேம்ல நீயும் நானும் மட்டும் இல்ல, வேற யாரும் புதுசா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேட்டுக்கு நீயும் நானும் போன்ல பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. சன்னி கிட்ட ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நம்பர் ஃபாரின் நம்பர், இது யார் அப்படின்ற விஷயத்த அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனா இப்போ இந்த ஆடியோல இருக்கக்கூடிய விஷயத்த நல்லா கேட்டோம் அப்படின்னா டோனியை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ டோனி எங்க இருக்கான் அப்படின்றது இவங்களுக்கும் தெரியல. ரெண்டாவது விஷயம், இந்த கேம்ல நீயும் நானும் மட்டும் இல்ல, புதுசா யாரோ விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது என்னோட கெஸ் படி இப்போ டோனி உயிரோட இல்ல. ஏன் அப்படின்னா, அவன் உயிரோட இருந்திருந்தானா கண்டிப்பா இவங்களை யாரையாவது மீட் பண்ணிருப்பான், இல்ல போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிருப்பாங்க, யாராலையுமே அவனை கண்டுபிடிக்க முடியல. சோ அந்த ஆடியோல ரெண்டாவதா சொன்ன மாதிரி இந்த கேம்ல புதுசா யாரோ இருக்காங்க, அவங்க தான் நிக்கிலையும் கொலை பண்ணிருக்காங்க, டோனியும் கொலை பண்ணிருக்காங்க. அஞ்சலியும் மார்டினியும் கொலை பண்ண நிக்கிலும் டோனியும் யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருத்தவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும். இனி இந்த கேஸ்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, அஞ்சலியும் மார்டினியும் கொலை பண்றதுக்காக நிக்கிலையும் டோனியும் அனுப்பின அந்த ஃபாரின் நம்பர், பேசினது யாரு, என்ன காரணத்துக்காக அப்படின்றதுதான். ரெண்டாவது, டோனியும் நிக்கிலையும் கொலை செஞ்ச அஞ்சலிக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒரு நபர், இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்றதான் இனி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்போ ஹீரோ அஞ்சலியோட சித்தப்பா ஃபாதரை பாக்குறதுக்காக போறாரு. அவர்கிட்ட போயிட்டு மார்டினும் ஜிம்மியும் எந்த அளவுக்கு க்ளோஸ், அஞ்சலிக்கும் ஜிம்மிக்கும் எந்த அளவுக்கு பழக்கம் அப்படின்றதெல்லாம் கேக்குறாரு. ஜிம்மியும் மார்டினும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட், அவங்க ரெண்டு பேருக்குமே அஞ்சலியா ரொம்ப பிடிக்கும். அஞ்சலியோட லாஸ்ட் பர்த்டே கூட அவளுக்கு லேவண்டர் பூ பிடிக்கும் அப்படின்றதுனால ஜிம்மியும் மார்டினும் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி தேடி பிடிச்சி அந்த பொக்கேவை வாங்கி வந்து அவளுக்கு கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுக்கு மார்டினுக்கும் ஜிம்மிக்கும் அஞ்சலியை பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே மாதிரி அஞ்சலி எப்படி ரிசர்வ் டைப்போ அதே மாதிரி தான் மார்டினும். எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்டயோ அஞ்சலி கிட்டயோ சொல்ல மாட்டான், மார்டின் கிட்ட தான் சொல்லுவான். உதாரணத்துக்கு மார்டினோட காலில் அடிபட்டு பிளேட் வச்ச விஷயம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஏன் அஞ்சலி கூட தெரியாது, இந்த விஷயம் ஜிம்மிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்தை ஜிம்மி என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோவும் அஞ்சலிக்கு யாராவது லவ்வர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஃபாதரும் எனக்கு தெரிஞ்சவரையும் அப்படி யாரும் இல்ல, அப்படி இருந்தாலும் அவன் யாருக்கிட்டயும் அதை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோ ஃபாதர் கிட்ட, லாஸ்ட் நைட் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் இங்கதான் இருந்தேன், ஏன் என்ன விஷயம் எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சும்மா தான் கேட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இங்க கிளம்பி வந்துடுறாரு. சன்னி ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு மார்டினோட போன்ல இருந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ணதுல அஞ்சலி கடைசியா சாகிறது
வர்றதுக்கு முன்னாடி மார்ட்டினுக்கு அனுப்பிச்ச வீடியோ ஒன்று கிடைச்சிது, அந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹீரோ அந்த வீடியோவை பார்க்குறாரு. அதில் அஞ்சலி என்ன சொல்கிறா அப்படின்னா, சிக்காகம் அது இருக்காரு இல்லையா, அவர் என்கிட்ட வந்துட்டு என்னோட ஹாஸ்பிட்டலில் இது ஒரு ஸ்கேம் நடக்கிறதாகவும் அதை பற்றி அவரோட சேனலில் நியூஸ் போட போகிறதாகவும் அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தரணும்னு என்கிட்ட கேட்டார். நல்லதுக்காக தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்டை அவருக்கு மெயில் பண்ணிட்டேன். ஆனால் நான் டாக்குமெண்ட் எடுக்கக்குள்ளே ஆஃபீஸில் இருந்த சிசிடிவியை மறந்துட்டேன், இதனால் எனக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு சிக்காகமத்துக்கு கால் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த நியூஸை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை சொன்னேன். அவரும் சரி உனக்காக இந்த நியூஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், நீ சேஃபாக தானே இருக்க, ரெண்டு நாள் மட்டும் எப்படியாவது அவங்க கண்ணில் படாமாரு, அதுக்குள்ளே நான் இந்த நியூஸை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அதுலேருந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு சொன்னார். அவரோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா ஹீரோ தான். இவரை பார்க்கறதுக்கு தான் அவரோட வீட்டுக்கு போயிருப்பாரு, ஆனால் அந்த டைமில் தான் ஹீரோவும் ட்ரிப் போயிருப்பாரு. இதை தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் அன்னைக்கு நைட்டே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். இந்த விஷயம் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னை கொண்டுருவாங்க. இந்த விஷயத்தை ஜிம்மி கிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணால் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சிக்காவுக்கு அனுப்பிச்ச டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் ஃபைல் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. ஒருவேளை என்னோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றது உனக்கும் தெரியும். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி நீ வர்றதுக்குள்ளே நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே வெளி உலகத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இதை பார்க்குற ஹீரோவும் அப்போ அஞ்சலியை இதுக்காக தான் கொலை பண்ணியிருக்கணும், அஞ்சலி சொன்ன டாக்குமெண்ட் அவளோட வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை அனுப்பிச்சு தேட சொல்கிறாரு. அவங்களும் வீடு முழுக்க தேடி பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு டாக்குமெண்ட் எதுவுமே கிடைக்கல. ஹீரோவும் அவரோட வீட்டில் உட்காந்துட்டு அந்த டாக்குமெண்ட் எந்த இடத்துல வச்சிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவரோட ஒய்ஃப் அந்த பசில் பாதியை சால்வ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பசில் நான் பாதியை சேர்த்துட்டேன், ஆனால் ஏதோ ஒரு பீஸ் மிஸ் ஆகுது, அது மட்டும் இருந்ததுன்னா மீதியும் நான் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தனியாக வைக்க சொன்ன பீஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்து ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறாரு. இப்போ தான் இவருக்கும் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சலி பாடியிலேருந்து கிடச்ச ஃபோர் மார்டின் அப்படின்ற பேப்பர் ஞாபகத்துக்கு வருது. இப்போ உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அஞ்சலி பேசக்கூடிய அந்த வீடியோவை திரும்பவும் ப்ளே பண்ணி பார்க்கறாரு. அந்த வீடியோல அஞ்சலிக்கு பின்னாடி ஒரு போட்டோ மாட்டி இருக்கு. அந்த போட்டோல நாலு விதமான மார்ட்டினோட போட்டோ இருக்கு. இத தான் அவ மென்ஷன் பண்ணி ஃபோர் மார்ட்டின் அப்படினு சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி வச்சிட்டு போயிருக்கா. ஹீரோவும் உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த போட்டோவை செக் பண்ணி பார்க்கறாரு. அதுக்கு பேக் சைடுல ஒரு டாக்குமெண்ட்டும் பென் டிரைவும் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்லயும் பென் டிரைவ்லயும் என்ன இருக்கு அப்படின்றத ஹீரோ எஸ்பி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது அஞ்சலி வீடியோல சொன்னா இல்லையா, சிக்காகம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதா, ஆனா உண்மையாலுமே அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகல, அவரை கொலை பண்ணிருக்காங்க. சிக்காகமது ஒரு கார்டியாக் பேஷண்ட், அவரோட ஹார்ட் ஃபேஸ் மேக்கர் மூலமா தான் இயங்கிட்டு இருந்தது. ஃபேஸ் மேக்கர் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்றதனால அதை ஹேக் பண்ணி அவருக்கு செயற்கையா ஹார்ட் அட்டாக் வர வச்சு கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலை பண்ணதும் நிக்கில் நாராயணன் தான். அவன் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட், அவன் ஈஸியா இந்த ஹேக்கிங் எல்லாம் பண்ணுவான். நிக்கிலை இந்த கொலையெல்லாம் பண்ண சொன்னது யார் அப்படின்னா, சிஎஸ்ஜே ஹாஸ்பிட்டலோட சேர்மன் டாக்டர் ஜான் சாமுவேல் தான். அது மட்டும் இல்ல, நிக்கில் சாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஃபாரின் கால் வந்தது இல்லையா, அந்த காலை பண்ணதும் டாக்டர் ஜான் சாமுவேல் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. இது கேக்குற எஸ்பியும் நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியுமா, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின டாக்டர் ஜான் சாமுவேல், அவர் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எதுக்காக இந்த மாதிரியான கொலைகள் எல்லாம் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் ஜான் சாமுவேல் எதுக்காக இந்த கொலையை பண்ண சொன்னார் அப்படின்னா, ஃபாரின்ல இருக்கிற மெடிசன் கம்பெனி கண்டுபிடிச்ச இன்ஜெக்ஷனை இல்லீகலா பேஷண்ட்டுக்கே தெரியாம அவங்களுக்கு கொடுத்து செக் பண்றதுக்காக டாக்டர் ஜான் சாமுவேலுக்கு பல கோடி பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு அவங்க கொடுத்த மருந்தை இல்லீகலா கொடுத்து செக் பண்ணாரு. இந்த மருந்தை எடுத்துக்கிட்ட 5 பேஷண்ட்டுமே உடனே சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் சிக்காகமத் அவரோட சேனல்ல இந்த வீடியோவா போடுறதா இருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. என்னோட கெஸ் கரெக்ட் அப்படின்னா, டோனியும் நிக்கிலியும் கொலை செஞ்ச கொலகாரனோட அடுத்த டார்கெட் டாக்டர் ஜான் சாமுவேல் தான். அவரை கொலகாரன் கொலை பண்றதுக்கு முன்னாடி அஞ்சலி கொடுத்த எவிடன்ஸை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஜான் சாமுவேல் இப்போ இந்தியாவில இல்ல, லண்டன்ல நடக்கிற கான்பரன்ஸ்க்கு போயிருக்கிறதா சன்னி சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி கில்லரோட அடுத்த டார்கெட் ஜான் சாமுவேலா இருந்துச்சு அப்படின்னா, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கில்லருக்கு அது தெரிஞ்சிடும், அதனால அவன் தப்பிச்சிருவான், அவனை கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். அதனால அவனை ஃபர்ஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் ஜான் சாமுவேல கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ, இப்படி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் டாக்டர் ஜான் சாமுவேல கைது பண்ணாம என்னால இருக்க முடியாது, கண்டிப்பா நான் அவரை கைது பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. இதை கேட்குற எஸ்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சீனியர் ஆஃபீஸர் தானே, அப்படி இருந்தும் ஏன் இந்த கேஸை இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, எமோஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் ஹீரோ ஒரு உண்மையை சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த கேஸ் என்னோட பர்சனல் கேஸ் தான். ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டதுனால 5 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அதில் என்னோட பொண்ணு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்குற எஸ்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஜான் சாமியோட கைது பண்ண வேணான்னு சொல்லலை, இப்போ கைது பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கைது பண்ணலான்னு தான் சொல்கிறேன். ஒரு லண்டன்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சு போகாமல்
மூலமா நம்மளோட ஆளுங்களை வச்சு அவரை கண்காணிக்கலாம் அப்படின்ட்டு எஸ்பி சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ கேட்கறதா இல்ல, அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த விஷயம் ஹீரோட ஒய்ஃபுக்கும் தெரிய வருது. இதை நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம், நீங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த குற்றவாளியை போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ நேரா கிளம்பி அஞ்சலியோட கல்லறைக்கு வராரு. அங்க வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குற்றவாளியை கண்டுபிடிக்க நீ தான் க்ளூ கொடுத்த, அதே மாதிரி இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கும் நீ தான் க்ளூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக போகக்குள்ள கல்லறை மேல லேவண்டர் பொக்கே இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோ சன்னி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நேத்து நைட்டு நிக்கில் நாராயணன் இறந்ததுக்கு அப்புறம் 2 மணி வரையும் இந்த ஏரியாவில் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது, ஆனா இந்த பொக்கேவை பாருங்க ஈரமா இல்ல, அப்ப யாரோ இப்பதான் கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க. சோ இது நிக்கில் இறந்ததுக்கு அப்புறம் கூட கொண்டு வந்து வச்சிருக்கலாம், அது நம்ம தேடக்கூடிய குற்றவாளியா கூட இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அஞ்சலிக்கு வேண்டப்பட்ட யாரோ தான் இந்த கொலையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இன்னொரு பொக்கே இருக்கு, இது டோனி இறந்ததுக்கு அப்புறம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த கடைக்கு போயிட்டு இந்த பொக்கே யார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கடைக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருன்னெல்லாம் தெரியல, ஆனா இந்த லேவண்டர் பூல தான் இந்த பொக்கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அதனால தான் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்களும் ஜிம்மியோட போட்டோவை காமிச்சு இந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கடைக்காரரு இல்லைன்னு சொல்லிடுறாரு. அந்த நபர் ஹூடி போட்டிருந்ததாகவும் பழைய ஹுண்டாசா கார்ல வந்ததாகவும் இன்னொரு பொக்கேக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கிறதும் கடைக்காரங்க மூலயமா ஹீரோவுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோ அந்த பொக்கே ஜான் சாமுவேலுக்காக தான் இருக்கும், அவர் தான் இன்னைக்கு நைட் இந்தியா வர்றாரு, அவர் பிளைட்ல இருந்து இறங்கின உடனே நம்ம டீம் அவரை ஃபாலோ பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோ ஆபீஸ் போயிட்டு அவரோட டீம் கிட்ட நேத்து நைட்டு நிக்கில் இங்க வந்துட்டு போகக்குள்ள 10:00 இருக்கும், அவனோட போன் கலமச்சேரி லொகேஷன்ல தான் கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அங்கிருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவன் இறந்து கிடந்தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் 10:00 to 11:00 கொலை நடந்திருக்கிறதா சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கக்குள்ள நிக்கில் இங்கிருந்து கிளம்பதுக்கு அப்புறம் கூட கொலகாரம் அவனை ஃபாலோ பண்ணிருக்கலாம், அதனால 10:00 to 11:00 கொலை நடந்த இடத்துல போன வண்டி எல்லாத்தையும் சிசிடிவி மூலமா செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி நிக்கிலோட காரை எந்த காராவது ஃபாலோ பண்ணுதா அப்படின்றதையும் செக் பண்ண சொல்றாரு. அடுத்து நிக்கிலோட கிரைம் சீன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே செக் பண்றாரு. அதுல ஒரு மெடிக்கல் பில் இருக்கிறதும் அந்த பில் நான் அன்னைக்கு நைட்டு 9:30 எம்ஜி ரோட்ல இருக்கிற மெடிக்கல்ல வாங்கினது அப்படின்றதும் தெரிய வருது. இதை பாக்குற சன்னி என்ன சொல்றாரு அப்படின்னா, நிக்கிலுக்கு நம்ம கால் பண்ணக்குள்ள அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறதா சொன்னான், இங்கிருந்து அவன் 20 நிமிஷத்துல இங்க வந்துட்டான், சோ அந்த கேப்ல இவன் இங்கிருந்து எம்ஜி ரோடுக்கு எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் இங்க வந்திருக்க முடியாது, சோ இது அவனோட பில்லு கிடையாது, கண்டிப்பா இது கில்லரோட பில்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோவுக்கு இப்ப கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வருது. ஜான் சாமுவேல் இந்தியா வந்துட்டதாவும் அவர் ஏர்போர்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்குள்ளே திடீர்னு காணாம போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஹீரோவும் இந்த விஷயத்த எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அவரை தேட சொல்லுங்கன்னு சொல்றாரு. சன்னியும் ஹீரோவும் மெடிக்கலுக்கு போயிட்டு இந்த பில்ல காமிச்சு இதை யார் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்க இருக்கிறவங்களும் இது யார் வாங்கிட்டு போனாலும் தெரியல, ஆனா அந்த மெடிக்கல் பில்லுல இருக்கக்கூடிய டாக்டரோட அட்ரஸ் வேணா இருக்கு, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த மெடிக்கல்ல சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகல. அந்த டாக்டரை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புக்குள்ள ஹீரோவுக்கு சர்ச்சி ஃபாதர் கால் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அஞ்சலி ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா, அந்த பையனோட போட்டோ கிடைச்சிருக்கு, அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்த போட்டோல யார் இருக்கிறது அப்படின்னா ஹீரோட மச்சான் தான். இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டு மச்சான் வீட்டை விட்டு எங்கேயும் போகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோட மச்சானை காமிக்கிறாங்க. அவர் எங்கே போகிறதுக்காக வேகமா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அங்க வரக்கூடிய அவங்களோட அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க போற அப்படின்னு கேட்கக்குள்ள, நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்டை பார்க்க போறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே அவங்க நியூஸ் பேப்பரை காமிச்சு 10 நாளைக்கு முன்னாடி செத்து போன உன்னோட காதலியை பாக்குறதுக்காடா இப்ப போற, ஏன் என்கிட்ட போய் சொல்ற, நீ தானே அந்த கொலை எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட மச்சான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த கொலையெல்லாம் பண்ணல, நேத்து நைட்டு கார்ல வரக்குள்ள ஆப்போசிட்ல நிக்கில் வந்துகிட்டு இருந்தான், அவன் அஞ்சலியோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், அவன் எங்க போறான் அப்படின்னு பாக்குறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணி போனேன், அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், கொஞ்ச நேரத்திலே அவன் கார் எங்க போச்சுனே தெரியல, சரின்ட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு தேடி பார்க்கக்குள்ள அவன் கார் நின்று அங்க போய் பார்க்கக்குள்ள அவன் இறந்து கிடந்தான், உண்மையாலுமே கில்லர் நான் கிடையாது, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நீ நான் சொல்றதை நம்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வந்துட்டு நான் கொலகாரம் இல்லைன்னு சொல்லுவாரு பாரு அப்படின்ட்டு சொல்றான். அதே சமயம் ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அவரோட மச்சான் போட்டோ காமிச்சு இவருக்கு தான் இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. டாக்டரும் ஆமா நான் தான் கொடுத்தேன், அந்த பையன் லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்றத நம்ப முடியாம கஷ்டப்பட்டு இருந்தான், அவ யார் கூட ஓடி போயிட்டா, லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கற்பனை பண்ணிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான், சோ அதுல இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பக்கம் வந்தா நானும் ஒரு சில மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோவுக்கும் இப்ப தான் மச்சான் தான் கொலகாரம் அப்படின்றது தெரிய வருது. ஹீரோ அவரோட வீட்டுக்கு போற வழியிலே காரை நிறுத்த சொல்லிட்டு தம் அடிக்கிறதுக்காக இறங்குறாரு. ஹீரோவும் சோகமா தம் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ சன்னிக்கு ஒரு கால் வருது. அது என்ன அப்படின்னா, அஞ்சலி கேஸ் விஷயமா ஹீரோ எவிடன்ஸ் கொடுத்தாரு இல்லையா, அந்த எவிடன்ஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை ஹீரோ கிட்ட சொல்லக்குள்ள எனக்கு இந்த விஷயத்துல ஆச்சரியமே இல்லை, எனக்கு தெரியும் இது எப்படியும் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு கால் வருது. அதுல நிக்கிலோட காரை ஃபாலோ பண்ணது ஹீரோட மச்சான் தான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இந்த விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்போ நமக்கு ஜான் சாமுவேல காமிக்கிறாங்க. அவர் பக்கத்திலேயே ஒரு போலீஸ்காரரும் பாதுகாப்புக்கு நிக்கிறதையும் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ யார்கிட்டயே போன் பேசிட்டு இருக்காரு. சன்னிக்கு இன்னொரு காலம் வருது. உடனே ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க மச்சான் தான் கொலகாரம் அப்படின்ற
விஷயம் மீடியாவுக்கும் ஹையர் அஃபிஷியலுக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனால அவனை உடனே கைது பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ போனதான் கரெக்டா இருக்கும்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு. சன்னியும் ஹீரோட மச்சான அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாரு. இப்போ எஸ்பி ஜான் சாமியல் கூட இருக்கிற போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு நம்ம கொலகாரனை பிடிச்சிட்டோம், அதனால அவருக்கு பாதுகாப்பு தேவையில்ல, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. இப்போ ஜான் சாமியல் ஹீரோவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் நிக்கிலியும் டோனியும் அஞ்சலி வீட்டுக்கு எவிடன்ஸை கேட்கறதுக்காக அனுப்பி வச்சேன், அவ எவ்வளவு கேட்டாலும் சொல்லல, அதனால தான் அவளை கொலை பண்ணிட்டு வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், எங்களுக்கு எவிடன்ஸே கிடைக்கல. அடுத்து அவங்க அண்ணன் வந்தா அவனுக்காவது தெரியுமான்னு பார்த்தா அவனுக்கும் தெரியல, அதனால தான் அவனையும் கொலை பண்ணிட்டோம். அந்த எவிடன்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பதான் நீயும் இந்த கேஸை எடுத்து நடத்தின, ஈஸியா அந்த எவிடன்ஸையும் கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். நீ கொடுத்த எவிடன்ஸை என்னோட ஆளை வச்சே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து அழிக்க சொல்லிட்டேன், இனி யார் வந்தாலும் என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது, எவிடன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற ஹீரோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெடி டு லூஸ் யுவர் 21 grams, அதாவது மனுஷங்க சாகக்குள்ள அவங்களோட உடம்புல இருந்து 21 gram வெயிட் லாஸ் ஆகுமா, அதனால நீயும் உன்னோட உடம்புல இருந்து 21 gram வெயிட்ட லூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோ, நீ நினைக்கிற மாதிரி கில்லர் என்னோட மச்சான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இந்த 21 grams தான் படத்தோட டைட்டிலாவும் வச்சிருப்பாங்க. என்னடா சொல்ற, ஹீரோட மச்சான் கொலகாரன் இல்லனா அப்ப வேற யார் தான்டா கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தோணுது இல்ல. ஹீரோட ஒய்ஃபும் என்னோட தம்பி கொலை பண்ணலனா அப்புறம் யார் தான் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோ ஒரு ட்விஸ்ட் சொல்றாரு. ஹீரோ கார்ல வரக்குள்ள தம் அடிக்கிறதுக்காக காரை நிறுத்த சொல்லுவாரு இல்லையா, அப்போ யார்கிட்டயே போன் பேசிட்டு இருப்பாரு. சோ அந்த போன் யார்கிட்ட பேசியிருப்பாரு அப்படின்னா, ஃபாதர் போட்டோ அமைச்ச உடனே அந்த போட்டோவை பொக்கே கடைக்காரனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த போட்டோல இருக்கிற ஆளா உங்ககிட்ட பொக்கே வாங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. கடைக்காரரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஹீரோட மச்சான் நிக்கிலோட காரை ஃபாலோ மட்டும் தான் பண்ணிருப்பாரு, கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த விஷயத்த ஹீரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இப்போ ஜான் சாமியல காமிக்கிறாங்க, அவர் போயிட்டு இருக்கிற காரு திடீர்னு ஆஃப் ஆயிடுது, காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற பழைய உண்டாசா கார்ல இருந்து ஹூடி போட்ட நபர் இறங்கி வந்து அவரையும் கொலை பண்ணிடுறாரு. அப்போ இந்த கொலை எல்லாம் பண்றது யார் தாண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதான் நமக்கு இன்னொரு பெரிய ட்விஸ்ட சொல்றாங்க. அது என்னன்னா, மார்டின கொலை பண்றதுக்காக டோனி அவனோட வீட்டுக்கு வருவான் இல்லையா, அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, டோனிய தான் மார்டின் கொலை பண்ணிருப்பான். ஜிம்மியும் மார்டினும் சேர்ந்துதான் அவனோட பாடியை எரிச்சு மார்டின் செத்த மாதிரியே செட் பண்ணிருப்பாங்க. ஆனா டோனியோட கால ஒரு பிளேட் இருக்கிறது அப்போதான் அவங்களுக்கு தெரிய வரும். அவன் கால எப்படி அடிபட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜிம்மி டோனியோட வீட்டுக்கு போயிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட, நான் தான் அவன் கால் அடிபட்டு இருக்கக்குள்ள காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டு வந்து ஃபாதர் கிட்ட, சர்ச் ஃபாதர் கிட்ட மார்டினோட கால அடிபட்டதாகவும் அதுக்காக பிளேட் வச்சதாகவும் போய் சொல்லியிருப்பான். இதை தான் ஃபாதர் போலீஸ் கிட்டேயும் சொல்லியிருப்பாரு, போலீஸும் நம்பியிருப்பாங்க. ஸோ இந்த கொலையெல்லாம் பண்ணது மார்டின் தான். இப்போ திரும்பவும் ஹீரோவை நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கேஸ்ல நான் ஒரு போலீஸா தூத்து போயிருக்கலாம், ஆனா ஒரு அப்பாவா இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அப்டேட் கட் பண்ணி ஹீரோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறத காமிக்கிறாங்க. அவரோட மச்சானும் வெளில வந்துட்டாரு. சன்னி ஹீரோ கால் பண்ணிட்டு நம்ம தேடிட்டு இருக்கிற ஹுண்டாசா கார் ஒரு சிக்னல்ல நின்றுட்டு இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, ஆனா அந்த காரை ஓட்டுறது யார் அப்படின்றது தெரியல, அதனால நம்ம இந்த கேஸை திரும்ப ரீஓபன் பண்ணோம் அப்படின்னு சொல்றத காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதையை நீங்க கேட்கக்குள்ள கண்டிப்பா நீங்களும் ஹீரோட மச்சான் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சீக்கிரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.